நண்பர்களே, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு ஜூன் 26-27 தேர்வு. முதல் முறையாக வயது வரம்பு நிர்ணயம், சரிங்களா? 40 வயசு முற்பட்ட உறுப்பினர்களுக்கு 45 வயசுக்குள்ள இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த மாதிரி இருக்கிற அத்தனை பிரிவுகளுக்கும் 45 வயது. மார்ச் 1 முதல் விண்ணப்பிக்கலாம் என தேர்வு வாரியம் அறிவிப்பு. அதே மாதிரி பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு ஒதுக்கியிருக்காங்க. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20%. 10th+2 டிகிரி, மாஸ்டர் டிகிரி, பிஎட்டு எல்லாமே தமிழ் மீடியத்தில் படித்திருந்தால் மட்டுமே இந்த முறை, அதாவது தமிழ் வழி இடஒதுக்கீடில் பெற முடியும். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா மாஸ்டர் டிகிரி பிஎட்டு மட்டும் படித்திருந்தால் போதுமானதுன்னு இருந்துச்சு. இதனால் இந்த முறை கிட்டத்தட்ட 100,000 மாணவர்கள் தேர்வு எழுத முடியாமல் போகும். ஏன்னா மொத்தம் 200,000 மாணவர்கள் தான் எழுதுவாங்க. இந்த முறை 100,000 மாணவர்கள் இதே முறை தொடர்ந்தால், யாரும் வழக்கு போடாமல் நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்காமல் இருந்தாங்கன்னா இந்த முறை முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு மிக குறைந்த மாணவர்களே கண்டிப்பாக எழுதுவாங்க. லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா 150,000 கீழ்பட்ட மாணவர்கள் மட்டுமே எழுதுனாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரொம்ப தூரத்தில் போட்டிருந்தாங்க, அதனால் ஒன்று போகல. ரெண்டாவது 200,000 பேரில் எப்போயுமே எந்த எக்ஸாம்னாலும் அப்ளை பண்ணுறவங்க 200,000 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், 25% வரமாட்டாங்க. இது பிஜி டிஆர்பிக்கு மட்டும் கிடையாது, அனைத்து டிஆர்பிக்கும் இது பொருந்தும். வீட்டில் சொல்கிறாங்கன்னு அப்ளை பண்ணிட்டு அதை விட்டுருவாங்க. வாங்க இந்த நியூஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு போட்டித் தேர்வு ஜூன் 26-27 தேதிகளில் ஆன்லைனில் நடைபெறும். இதற்கு மார்ச் 1 முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது, அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள 2098 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் கிரேடு 1 பணியிடங்கள் நேரடி நியமனம் முறையில் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான எழுத்துத் தேர்வு ஆன்லைனில் ஜூன் 26-27 தேதிகளில் நடக்க உள்ளது. இதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளம் www.trb.tn.nic.in மூலம் மார்ச் 1 முதல் 25 தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் சம்பந்தப்பட்ட பாடத்தில் முதுகலை படிப்புடன் பிஎட் பட்டமும் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு பொது பிரிவினருக்கு 40, இடஒதுக்கீடு பிரிவினருக்கும் எஸ்சி, எஸ்டி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி அனைத்து வகுப்பும் சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கும் 45 ஆகும். காலி இடங்களில் 30% பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. மொத்த காலி இடங்களில் 20% இடங்கள் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் எஸ்எஸ்எல்சி, +2 இளங்கலை, முதுகலை, பிஎட் ஆகிய அனைத்து கல்வி தகுதிகளையும் தமிழ் வழியில் பெற்றிருக்க வேண்டும். ஏற்கனவே முதுகலை பிஎட் படிப்புகளை மட்டும் தமிழ் வழியில் படித்திருந்தால் போதும் என இருந்தது. விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். எழுத்துத் தேர்வுக்கு மொத்தம் 150 மதிப்பெண். சம்பந்தப்பட்ட பாடத்திலிருந்து 110 கேள்விகள் கல்வி உளவியலில் இருந்து, 30 கேள்விகள் பொது அறிவு பகுதியிலிருந்து, 10 கேள்விகள் என மொத்தம் 150 கேள்விகள் இடம்பெறும். கூடுதல் விவரங்களை இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது, பிஎட் பட்டதாரிகள் கோரிக்கை. ஆசிரியர் பணிக்கு இதுவரை வயது வரம்பு இல்லாமல் இருந்தது. தற்போது முதல் முறையாக வயது வரம்பு கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் 40 வயதை கடந்த பொது பிரிவினரும், 45 வயதை தாண்டிய இடஒதுக்கீடு பிரிவினருக்கும் தேர்வு விண்ணப்பிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. வயது வரம்பு கட்டுப்பாட்டை தளர்த்த வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் இந்த ஒரு முறையாவது தேர்வு எழுத வாய்ப்பு தர வேண்டும் என்று வயது வரம்பை கடந்த பிஎட் பட்டதாரிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை போன்ற வீடியோக்களை, டிஆர்பி சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் உங்கள் மொபைலில் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.